தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஒரு எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க இந்த உங்களுக்கு கொடுக்குற லைக்கு தான் வந்து எங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு தூண்டுகோளாக அமையும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இது இருக்கும் ப்ளஸ் டூ படிக்க போகிற மாணவர்கள் அதாவது என்னன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினோராம் வகுப்பில் நம்ம எந்த குரூப் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அப்படியே ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான டிகிரி நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கிறதுன்றது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் இந்த வீடியோவில் இதை இரண்டுக்குமே வந்து தேவையான ஒன்று தான் நாம் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவோட முடிகிற வீடியோ இது கிடையாது கண்டினியூவாக இதனை தொடர்ந்து இது ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோன்னு சொல்லி கண்டினியூ ஒரு சீரியஸாக இதை கொண்டு போக போகிறோம் இது எதுக்காக ஒரு சீரியஸ் வீடியோவாக நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து மாணவர்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது எந்தெந்த கோர்ஸ்லாம் படித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கண்டினியூ வரப்போகிற வீடியோக்களையும் இந்த வீடியோலையும் சேர்த்தே நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் யாராவது கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலும் சரி அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது பேரண்ட் யாராவது நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுடைய ரிலேட்டிவோ அல்லது உங்களுடைய சன்னோ யாராக இருந்தாலும் ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து ஒரு நல்ல குரூப்பு நல்ல ஒரு டிகிரி எடுத்து அவங்க படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இது கிரியேட் பண்ணி தரும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ச சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் மதிப்பெண் எடுக்கிறது ஒரு பக்கம் அதை விட்டுருங்க நீங்கள் மதிப்பெண் குறைவாக எடுத்தாலும் சரி அல்லது மதிப்பெண் அதிகமாக எடுத்தாலும் சரி இப்போ நாம் முடித்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் ப்ளஸ் டூ எந்த மாதிரியான டிகிரி எடுத்து நாம் படிக்கலாம் எதை எடுத்தால் நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஸே என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ முடித்தாச்சுப்பா ப்ளஸ் டூ முடிச்சாச்சு அடுத்து நான் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் ஒரு கோலே இல்லாமல் மாணவர்கள் இன்றைக்கி வந்து படிச்சுட்டு வராங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க நீங்கள் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணும்பொழுது உங்கள் கேரியர் எப்படி அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான குரூப்பை வந்து ப்ளஸ் ஒனில் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா அதனை தொடர்ந்து தான் ப்ளஸ் டூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து ப்ளஸ் ஒன்னில் எடுத்தாலும் சரி அல்லது தெரியாமல் ப்ளஸ் ஒன்னில் ஒரு குரூப் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் நம்ம சொல்ல போகிற குரூப்பில் என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த குரூப்புக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புகள்ன்றது கூட செகண்டரி தான் அடுத்து நம்ம டிகிரிக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சொல்கிறாங்க ஒரு பக்கம் மெடிக்கல் சொல்கிறாங்க எதை தான் நம்ம படிக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய கன்ஃபியூஸ் கண்டிப்பாக மாணவர்களுக்கான உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிற விஷயங்களும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ முடித்தாச்சு அப்படின்னாவே மெயினாக வந்து எந்த கோர்ஸு எந்த சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி அந்த டிகிரியானது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஆக்குபை பண்ணுது நீங்கள் ப்ளஸ் ஒன்லே கேட்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி குரூப்பு தான் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ நான் சொன்ன அந்த மூன்று விஷயங்களை ஏதாவது ஒரு குரூப் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருப்பாங்க இதனை தவிர்த்து தொழிற்கல்வி சம்மந்தப்பட்ட ஒகேஷ்னல் குரூப் அது தனியாக இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் சொல்ல போகிறது மெயினாக வந்து பிசிஎம் பிசிபி அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் டிகிரியில் உண்டு அதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எடுக்கிறவங்களுக்கு எந்தெந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தான் பார்க்குறோம் ரெண்டாவது அதே போல் இது ரெண்டுமே வேணாம் எனக்கு நான் வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் எடுத்து நான் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கேன் நான் வந்து அக்கௌண்டன்ஸி மேனாக எடுத்து படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு எந்த மாதிரியான வா வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்குது இப்போ பொதுவாக வந்து நாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்துட்டாங்க ஓரளவு நாம் எதிர்பார்க்குற டிகிரி நம்மளால் படிக்க முடியும் அதாவது ஆஃப்டர் ப்ளஸ் டூ நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் சரி இப்போது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இவங்க வந்து மேக்ஸ் ஒரியன்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க எது எதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் எலிஜிபிள் ஆவாங்க இன்னொன்று ஃபார்மசி சம்மந்தப்பட்ட இதுக்கு படிக்க முடியும் இது இல்லாமல் எல்லா ஆர்ட்ஸ் குரூப்பும் அவங்களால படிக்க முடியும் ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதில் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிகிரி எடுத்து படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இருக்குது சரி என்ஜினியரிங் அப்படின்னு நான் மட்டையாக சொல்லிட்டேன் ஆனால் அந்த என்ஜினியரிங்கில் எந்தெந்த வகையான என்ஜினியரிங் இருக்குது எது எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை என்ஜினியரிங்கே படிக்காமல் வேறு எதாவது படிக்கலாமா அப்படின்ற டேட்டையில் நம்ம எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதே போல் இன்னொரு குரூப் என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாக மெடிக்கல் இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால முழுக்க முழுக்க என்ஜினியரிங் இல்லாத சப்ஜெக்ட் அதாவது உங்களுக்கு வந்து ஃபார்மசி மெடிக்கல் மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம் பிடிஎஸ் படிக்கலாம் அதன் கீழே நிறையா விஷயங்கள் இருக்குது ஃபார்மசி இருக்குது போல் மெடிக்கல் ஓரியண்டட் எல்லா கோர்ஸுமே உங்களால் எடுத்து படிக்க முடியும் இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்ட்ஸ் குரூப்பும் படிக்கலாம் எல் எல்லாமே படிக்க முடியும் ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரையுமே காமனாக ப படிக்கக்கூடிய இன்னும் சில படிப்புகள்லாம் இருக்குது இப்போ நான் வந்து இப்போ மெடிக்கல் ஓரியன்ட் இன்னொன்று வந்து என்ஜினியரிங் ஓரியண்டட் அப்படின்னு சொன்னேன் இது ரெண்டுமே இல்லைப்பா எனக்கு ரெண்டுமே வேணாம் நான் வந்து இன்னொன்று புதுசாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வந்து லைப்ரரியன் இருக்குது டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குது டெக்ஸ்டைல் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு லா இருக்குது லாலாம் நிறைய பேர் படித்தா இன்றைக்கி நல்ல வேகன்சி கண்டிப்பாக லாலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து படித்தா இதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நான் படித்தேன் இதை எடுக்கலாம்ன்ற கன்ஃபியூஸ்லாம் வேணாம் நீங்கள் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனே என்னென்னா ப்ளஸ் டூ முடித்தா போதும் இப்போ நான் சொன்ன இந்த குரூப்பில் எது வேணால் உங்களால் எடுத்து படிக்க முடியும் அதனால் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டா நான் மெடிக்கல் தான் போகணும் அல்லது என்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி குரூப் ஏன்னால் இதெல்லாம் ரேராக தான் படிக்கிறாங்க எல்லாருமே ஒரு லைப்ரரின்னு எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் ஒரு டெக்ஸ்டைல் துறை எடுத்து நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அல்லது ஜேர்னலிஸ்ட் இருக்குது ஜேர்னலிஸ்ட் எடுத்து படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா சில பத்திரிகை பத்திரிகையில் வந்து நிறைய ஆர்வமாக இருப்பாங்க சில பேட்டி எடுக்கிற மாதிரி ஆர்வங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது வந்து ஹெல்ப்பாகவே இருக்கும் அதனால் இந்த ரெண்டு குரூப்பை தவிர்த்து மற்ற எதை படித்தாலும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் எதில் நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற அந்த லெவலில் நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா மதிப்பெண் உங்களுடைய மார்க் என்பது ரொம்பவே முக்கியம் ஏன்னால் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்காமல் ஸோ உங்கள் உங்களோட தனித்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்களோட படிப்பில் அந்த தனித்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலமானது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரி ஓகே இப்போ நாம் என்ஜினியரிங் சம்மந்தமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வீடியோவில் தனியான எல்லாமே சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்னா எந்தெந்த வகையான என்ஜினியரிங்னா ரொம்ப பெஸ்ட்டான என்ஜினியரிங்காக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் என்ஜினியரிங் அது ஓகே சிவில் என்ஜினியரிங் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஃபுட் டெக்னாலஜி இருக்குது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது கெமிக்கல் என்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் இருக்குது இது இல்லாமல் ஐரோனாட்டிக்கல் என்ஜினியரிங் இருக்குது இந்த மாதிரி என்ஜினியரிங்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவு வந்து டாப் மோஸ்ட் என்ஜினியரிங்காக இருந்துகிட்ருக்கு ஆனால் இதில் எதை படித்தாலும் நமக்கு வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் எடுக்க போகின்ற மதிப்பெண் அதை பொறுத்து தான் எல்லாமே அமையுது ஏன்னா உங்களுடைய உங்களோட பெர்சன்டேஜ் எங்கேயோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நல்ல மதிப்பெண்ணோட நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வெளியில் வரீங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான மதிப்பு என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் படிக்கிற மாதிரி நானும் என்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பா ஜஸ்ட் பாஸுன்னு அப்படின்னு படிச்சிங்கன்னா அதுக்குரிய வேல்யூ ஆனது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் இப்போது நான் இந்த என்ஜினியரிங் சொல்லியிருக்கேன் ஸோ இது இல்லாமல் நிறையா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான என்ஜினியரிங் நிறையா இருக்குது டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் எல்லோரும் எடுத்து படிக்கிற இன்ஜினியரிங் சொன்னால் இப்போ நான் சொன்னது இன் ஃபர்தர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த என்ஜினியரிங்கில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் என்ஜினியரிங்னா அதுக்கு நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எவ்வளோ மதிப்பெண் தேவைப்படுது இதை முடித்தா என்னென்ன வேலை கிடைக்கும் எவ்வளோ சம்பளம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ என்ஜினியரிங் லெவலில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து இந்த என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது ஃபார்மசிக்கு வரப்போகிறேன் அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு வரப்போகிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ச்சியாக நம்ம போடுகின்ற ஒரு ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க செகண்ட் வீடியோ இன்னும் ஒரு இரு நாட்களில் கண்டிப்பாக திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்